நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். இப்போ வந்துட்டு கடாய் வச்சுருக்கேன். அதாவது கொஞ்சம் மூளை வந்து ஒரு 3 ஸ்பூன்கிட்ட எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் செய்கிறது பார்த்திங்கன்னா ஒரு தாராளமாக 6-7 பேருக்கிட்ட வந்து சாப்பிட்லாம். எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூட கொஞ்சம் மூளை இஞ்சி நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா காரத்துக்கு வெங்காயம் நல்லா வதங்கட்டும், வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் மூளை பூண்டும் சேர்த்துருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டத்தில் வந்து பூண்டு சேர்த்து கொடுத்தோன்னா குழந்தைங்கள் வந்து சாப்பிடுவாங்க. நம்ம தனியாக குழம்புல வந்து போட்டோன்னா சாப்பிட மாட்டாங்க. ஒரு 6 உருளைக்கிழங்கு வந்து ஒரு 5 விசில் வந்து எடுத்து மசித்து எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் போட்டு அவிய வச்சு எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கை. அதை இந்த மாதிரி வந்துட்டு கையாலே வந்து மசிச்சுக்கோங்க. மத்து வச்சு மசிச்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாகிடும், அப்படி பயிர்னாதீங்க. கையாலே மசிச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் மூளை வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மூளை உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் கொஞ்சம் மூளை சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன்கிட்ட வந்து சேர்த்துக்கோங்க. 6 உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நார்மலான உருளைக்கிழங்கு தான். எல்லாத்தையும் இந்த மாதிரி வந்துட்டு மசாலாலாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. தீ பார்த்திங்கன்னா குறைவான தீயில தான் இருக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் ஒரு 3 நிமிஷம் வந்து மூடி வச்சுருங்க. அந்த மசாலாலாம் நல்லா வெந்து வர அதுக்கு மூடி வச்சுட்டு வதக்கிட்டேன் நான். இப்போ வந்துட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு, எடுத்தாச்சு. நல்லா வந்து பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு அந்த ஆறட்டும், நல்லா ஆறட்டும். இப்போ இன்னொரு பவுலில் கடலை மாவு வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 200 கடலை மாவு வந்து எடுத்துக்கோங்க. 200 கடலை மாவு ஒரு சின்ன ஸ்பூன் விட்ட, 1-2 ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம். அப்போ நம்ம பச்சரிசி மாவு வந்து சேர்க்குறதுனால வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், அதனால் வந்து பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறோம். இதை வந்துட்டு கொஞ்சம் மூளை உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட நீங்கள் வேணால் மிளகாத்தூள் வேணால் கொஞ்சம் மூளை சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி வந்து கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி வந்து கட்டி இல்லாமல் வந்து கரைச்சிக்கலாம். நம்ம பச்சை மாவு எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி பச்சை மாவு பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. ஒரேடியாக நிறைய ஊற்றிடாதீங்க, இப்போ தண்ணி அதிகமாக போயிடும். சப்போஸ் தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சம் கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கையால் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த கட்டிலாம் உடஞ்சி வரும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு, உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை வந்துட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ வந்து உருளைக்கிழங்கு மசாலா வந்து ஆறி எடுக்கும். கையில் வந்து இந்த மாதிரி வந்து பிடிச்சிக்கோங்க. போண்டா மாதிரி குட்டி குட்டியாக வந்து உருட்டிக்கோங்க. ரொம்ப பெருசு வந்து வேண்டாம், அவ்வளோ நல்லா இருக்காது. குட்டி குட்டியாக வந்துட்டு பிடிச்சிக்கலாம். சூடாக இருக்குது கை பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து உருட்டி வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. இந்த போல் வந்து எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு இன்னொரு பானில் வடைச்சட்டியில் வந்துட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எல்லாம் நல்லா சூடாகிடுச்சு. சூடானதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல கடலை மாவு, அதில் வந்துட்டு இந்த குட்டி குட்டி பால்ஸ் உருளைக்கிழங்கு அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு போட்டுடலாம். எடுத்து இந்த மாதிரி பண்ணி வந்துட்டு அதில் வந்து போட்டுக்கோங்க. அங்கங்கே வடியாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படி திருப்பி போட்டு இப்படி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான்.
சூப்பராக தயாரிச்சு. இப்போ நான் எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு வந்துட்டு காமிக்கிறேன். இதுதான் என்னோட இந்த பதிவு. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த பதிவை முழுமையாக பார்த்த அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.